उपभीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् व्रजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवागमीडे शिखजाशेखरिणम् पतिम् यतीनाम् अस्मत्कुरुपरम्परायै नमः. நேற்று வைஷ்வானராதிகரணத்தில் மூணாவது சூத்திரம் சேவிச்சோம். சப்தாதிபியா அந்த பிரதிஷ்டானாச்ச நேர்ஜேன ததா திருஷ்டிபதேஷா அசம்பவா புருஷம் விஜயனம் அதீயத்தே அப்படின்னுட்டு நேற்று பார்த்தோம். அதுல இந்த மாதிரி ஜாடராக்னி ஸ்பஷ்டமா ஏஷா அக்னிஹி வைஷ்வானரஹா அப்படின்னு இருக்கு, அது சாமானாதிகரண்யம் இருக்கு. அதே மாதிரியாக அக்னித்ரய கல்பனம், ஹதயமே காரபத்தியம், மனசு தட்சிணாக்னி, அத மாதிரி முகம் வாய் அதுவே ஆகவனியாக்னி எப்படி இருக்கு, அதனால பிராணாகுதிக்கு ஆதாரமா இருக்கு. இத மாதிரிலாம் கேள்வி கேட்டுண்டு அது எப்படி வரும், ஜாடராக்னி தான் இங்க இருக்கு அப்படின்னா கேட்டாக அது கிடையாது. ஜாடராக்னிக்கு சரீரியாக பரமாத்மா இழந்துள்ளிருக்கிறான், அத மாதிரி உபாசனம் பண்ணணும். ஏன்னாக்க அசம்பவ திரைலோக்கிய சரீரத்துவம் அப்படிங்கிற குணமானது ஒரு அச்சேதனமான ஜாடராக்னிக்கு வராது. அது மட்டும் இல்ல, புருஷம் இவன் புருஷா அப்படின்னு புருஷ சப்தம் அங்க இருக்கு. நிருபாதிக புருஷத்துவம் அப்படிங்கிறதும் இந்த பரமாத்மாவுக்குத்தான் வரும், சாதாரண ஒரு அச்சேதனமான ஜாடராக்னிக்கு வராது அப்படின்னு நேற்று சேர்த்தோம். இப்ப அதன் பேர்ல அந்த சந்தேகம் வரைக்க நாலு விதமா சந்தேகம் பண்ணினோம். அதாவது ஜாடராக்னியா அல்லது தேவதா விசேஷமா அல்லது மகாபூதமா அல்லது பரமாத்மாவா, இந்த மாதிரி நாலு விதத்திலையும் வருமே அப்படின்னு. இப்ப ஜாடராக்னி வராது அப்படின்னு சாதிச்சுட்ட சூத்திரக்காரர். அதுக்கப்புறம் மீதி ரெண்டு சொல்லணும் முடியும், தேவதையும் வராது. இந்த வைஷ்வான சப்தத்தினால இந்த பிரகரணத்துல ஒரு தேவதையும் சொல்ல முடியாது, அதே மாதிரியாகவே ஒரு இதையும் சொல்ல முடியாது. மகாபூதம் அக்னி தேஜஸ் மகாபூதம் இருக்கே அதையும் சொல்ல முடியாது அப்படின்னு சாதிக்கணும். அதுக்கோசரம் இப்ப அடுத்த சூத்திரம் அத ஏவன தேவதா பூதம் சே அப்படின்னு சூத்திரம் சொல்றாரு. அதாவது இந்த காரணத்தினாலேயே என்னென்ன காரணம், போன சூத்திரத்தை சொன்னோம் மூணு காரணம் சொல்றோம். அசம்பவா அதாவது ததா திருஷ்டியுபதேசா அசம்பவா புருஷம் அபிஜயனம் அதேதேன்னு மூணு இருக்கு. இங்கேயும் அப்படிதான், ஒரு தேவதையை சொல்றதுன்னு நீ சொன்னியானாக்க அந்த தேவதைக்கும் ஷரீரி அந்தராத்மாவா இருக்கக்கூடிய பரமாத்மா உபாசனம் அதுதான் ததா திருஷ்டியுபதேசா, அதே தான் அசையேவ அப்படின்னா அந்த தேவதை இருக்குதே தேவதைக்கும் அந்தராத்மாவாக அந்தரியாமியாக ஆத்மாவாக சரீரியாக இந்த வைஷ்வானர் ஆத்மா இருக்குது, அதனால அப்படிதான் உபாசனம் பண்ணணும். ஏன்னா அசம்பவ திரைலோக்கிய சரீரத்துன்றது இந்த தேவதைக்கும் வராது. அதே மாதிரி புருஷம் அபிஜயனம் மதியதே அந்த தேவதை வந்து நிருபாதிக புருஷன் அப்படின்னு வரவே வராது, நிருபாதிக புருஷத்துவன் வரவே வராது. அதனால இந்த மூணும் தேவதைக்கும் வராது, அது மாதிரி மகாபூதத்துக்கும் வராது. அதையேவன தேவதா பூதஞ்ச அதையேவ மின்ன இந்த போன சூத்திரத்துல சொல்லப்பட்ட காரணங்களாலேயே தேவதையும் வைஷ்வானர வாச்சன் அல்ல. பூதம் மகாபூதம் இருக்குதே திருதீய மகாபூதம் ஆகாசம் வாயு அப்புறம் தேஜஸ் அந்த மகாபூதமும் இந்த இடத்துல வைஷ்வானர சப்த வாச்சம் இல்லை அப்படின்ட்டு இங்க சொல்லப்படுறது. அதனால இந்த போன சூத்திரத்துல சொன்ன ஹேதுக்களை கொண்டே தேவதையும் இல்லை இதுவும் இல்லை, தேவதையும் இல்லை மகாபூதமும் இல்லை அப்படின்னு இங்க சொல்றது. இப்போ ஸ்ரீசுக்தி சேர்க்கலாம். அப்ப ஏவன தேவதா பூதஞ்ச யதஹ திரைலோக்கிய சரீரகா அசோ வைஷ்வானரா, மூணு லோகத்தையும் சரீரமாக உடையவன் வைஷ்வானர் ஆத்மா அப்படின்னு எந்த காரணத்தினால இருக்கோ என இங்க ஸ்ருதி அப்படி சொல்லிடுத்து. எதனால நிருபாதிக புருட சப்த நிர்திஷ்டா
நிருபாதிகமான புருஷத்தன் திஷ்டன். புருஷன் அப்படின்னா அது பரமாத்மாவுக்குதான் வரும். இதுல அமரகோஷத்துல வைகுண்ட புருஷோ விஷ்ணு, புருஷன் பெருமானுக்கு தரும். விஷ்ணு வைகுண்டன் அப்படின்னா சொல்லிச்சு, இந்த புருஷன்ற சப்தமும் பரமாத்மாவுக்கே போரும். விஷ்ணுவுக்கே சிவன் நாராயணனுக்கே புருஷசப்தம் போகும், எல்லாருக்கும் அந்த புருஷசப்தம் வராது அப்படின்னுட்டு. அமரகோஷன் அவன் வந்து அந்நியமதஸ்தன், அவன் வந்து ஒரு நம்ம சனாதன தர்மத்துக்கு வைதிக மதத்துக்கு சேர்ந்தவன் இல்லை. சில பேர் ஜெயினன்றா, சில பேர் பௌத்தன்றா. அவன் சொல்றான் வைகுண்ட புருஷோ விஷ்ணுஹோ அப்படின்னு. அதனால இந்த புருஷசப்தமானது நிருபாதிக புருஷன் யார், நாமெல்லாம் இந்த உடம்பு நமக்கு அப்படி வந்து அமைஞ்சிருவே நாமெல்லாம் புருஷான்னு சொல்லிக்கிறோம், உடம்ப வச்சுட்டுதான் நாம சொல்லிக்கிறோம். ஆனால் அங்க அப்படி இல்லை, பரமாத்மா கிட்ட அவன் சுரூபமே பரம புருஷன். அதனால இந்த யதஸ்த நிருபாதிக புருஷசப்தன திஷ்ட வைஷ்வானராத்மா, நிருபாதிகமான புருஷசப்தத்தினால் சொல்லப்படுபவன் இந்த வைஷ்வானராத்மா. அவையேவ அந்த ஹேதுனாலேயே அதனாலேயே அக்னி ஆக்கியா தேவதா, அக்னிங்கிறது தேவதை இல்லை. லோகத்துல அக்னின்னு ஒரு தேவதை இருக்கு, அந்த தேவதை தான் இருக்கு. இது வந்து இதுல வருது, உபநிடத்து ஒரு கதை வருது, கடவுள் உபநிடத்து ஞாபகம். ஒரு காலகட்டத்துல தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்தது, தேவதைகள் ஜெயிச்சுட்டார். தேவதைகள் ஜெயிச்சுட்ட உடனே அவளுக்கு திமிர் ஏறிப்படும், அகங்காரம், நாங்க ஜெயிச்சுட்டோம், எங்களை ஒண்ணுமே யாராலும் இது பண்ண முடியாது அப்படின்னுட்டு அவளுக்கு திமிர் ஏறிப்படும். திமிர் ஏறி போயிட்ட உடனே அத திமிர் அடக்கணும் மொழியும். சர்வேஸ்வரனுடைய காரியம் அதானே, என்ன பண்றான் அப்படின்னாக்க, பகவான் ஒரு தேஜோமயமாக ஒரு ரூபத்தை எடுத்துட்டான், ஒரு தேஜஸ் தான் தெரியுது, அது என்ன தேஜஸ்ன்னு தெரியல. இந்திராதி தேவதைகள்லாம் என்ன பண்றாங்கன்னு, யாரு இது என்னது இது என்னதுன்னு தெரியலையே அனுப்புறா. அப்போ இந்த முதல்ல வாயுவை அனுப்புறா, வாயு போறது, வாயு போன உடனே அந்த தேஜஸை பார்த்து கேட்கறது யார் அப்படின்னுட்டு கேட்குது. இந்த தேஜஸ் என்ன பண்றது, நீ யார் அப்படின்னு திருப்பி கேட்டது. நான் வாயு. உடனே என்ன பண்ண முடியும், வாயுனாக்கா நீ என்ன பண்ணுவேன், நானா இந்த பிரபஞ்சத்தை எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுடுவேன், என் காத்து வேகத்துல தூக்கி அடிச்சுடுவேன், நான் வேகமா வீச ஆரம்பிச்சேன்னாக்க எதுவும் நிக்க முடியாது என் எதிர அப்படின்னு சொல்றது. அப்படியா அப்படின்னு சொல்லி இந்த தேஜஸ் என்ன பண்றது, ஒரு துரும்பு, ஒரு புல் மாதிரி ஒரு துரும்பு, அதை நீ தூக்கி அடிச்சுடுவோம். ஆ இது என்ன சாதாரணம், மழையே நான் தூக்கி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணி பாக்குறது, அசைக்க முடியல அசைக்க முடியல. அது பிரம்ம தேஜஸ் முன்னாடி யாரால நிக்க முடியும். அடுத்தது அக்னி தேவதை போறது, அந்த அக்னி தேவதை போன உடனே அதுவும் மிரட்டுறது, அக்னி தேவதையே இந்த தேஜஸ் கேட்கறது நீ யாரு, நான் எல்லாத்தையும் எரிச்சுடுவேன், நான் உள்ள பூந்துட்டேன்னா எல்லாம் அது தக்தமா போயிடும், அப்படி எரிச்சுடுவேன் அப்படின்னு சொல்றது. அந்த துரும்ப எரிச்சிடும், எரிக்கவே முடியல. பரமாத்மாவுடைய சக்திக்கு முன்னாடி எந்த தேவதைகளும் நிக்க முடியாது. இதுல சொல்லச்ச மருத்தர நிபாபக திருதசநாத காலாதய சுகிருத்தியமதி பூர்வத்தே துதபராதோ பித்யதா அப்படிங்கிற அபீதீஸ்வரத்துல சுவாமி, காத்து அக்னி இது வந்து சூரியன் இந்திரன் எல்லாரும் பயப்படுறா. உபநிஷத்துன்னு சொல்றது ஏற்கனவே பார்த்திருக்கோம், பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதே சூரியா அப்படின்னா, இந்த மாதிரி எல்லா தேவதைகளுமே அடங்கி இருக்குது. அதனால அக்னி தேவதையும் இங்க கிடையாது. அதனாலதான் மகாபுருஷ திருதீயஸ்ட மூணாவது இருக்குது, மகாபூதம் தேஜஸ் அக்னின்னுட்டு அந்த பூதமும் வராது. இப்போ அக்னி தேவதைன்னு ஒரு சேதனம், மகாபூத திருதியம்னா ஒரு அச்சேதனம், அந்த அச்சேதனமும் இங்க வராது. மகாபூத திருதியஸ்ட வைஸ்வானரா சங்கனீயா வைஸ்வானராத்மா, இந்த மகாபூத திருதியமாகவே இருக்கட்டும், தேஜோ தேஜோ மகாபூதமா இருக்கட்டும், அல்லது அக்னி தேவதையா இருக்கட்டுமே அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா தைலோக்கிய சரீரத்துவன்ற ஒரு குணம், அந்த குணம் இந்த ரெண்டுத்துக்குமே ஒட்டி வராது. எப்படி ஜாடராக்னிக்கு ஒட்டி வராதோ
அது மாதிரி இது ரெண்டுத்துக்கும் ஒட்டி வராது, பொருந்தவே பொருந்தாது. அது மாதிரி நிருபாதிக புருஷத்துவம் அப்படிங்கிறதும் இந்த ரெண்டுத்துக்கும் வராது. அது வராததுனால இந்த இடத்துல பரமாத்மா தான் சொல்லப்படுகிறான். அதனால அபயே வந்து தேவதா பூதஞ்ச அப்படின்னு சூத்திரத்தினால இத இது பண்றாரு. இங்க வந்து சங்கராச்சாரியர் வந்து இந்த அதிகரணத்துக்கு இந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் போடல. நாலு விதமா வைஸ்வானர சப்தத்துக்கு அர்த்தம் வருமா அப்படின்லாம் அவர் போடலை. ஒரு வாட்டி சபையில வந்து இந்த விஷயம் வந்தது, சபையில இந்த விஷயம் வந்தது, ஆண்டவன் ஆத்யக்ஷத்துல நடக்கிறது பங்குனி புஷ்யம். அப்போ காணிம்பாக்கம் தேவநாதாச்சார சுவாமி இத கேட்டார். அது விஷயம் சொல்றவர் என்ன சொல்றதுன்னு தெரியல, இது பண்ணியிருந்தார். அப்ப அவரதோ அதை பத்தி சொல்ல பார்த்தார் தேவநாதாச்சார். அப்ப ஆண்டவன் என்ன சாதிச்ச, நம்ம சூத்திரக்காரர் நம்ம பாஷ்யக்காரர் சூத்திரத்துல எப்படி இருக்கோ அதுக்கு அனுகுணமா தான் பாஷ்யத்தை அனுகிரகிச்சிருக்க. சூத்திரக்காரர் திருவுள்ளத்தை அறிஞ்சு அனுகிரகிக்கப்பட்ட பாஷ்யம் நம்முடையது. சூத்திரக்காரரே இங்க சாதிச்சுட்டார், அதையேவன தேவதா பூதம் அப்படின்னு சொல்லிட்டார். அது மாதிரி சப்தாதித்யா அந்த பிரதிஷ்டானத்தை நேரிஜேன்னு ஜாடராக்னி விஷயமா வந்துருச்சு. அங்க ஜாடராக்னி விஷயமா மூணாவது சூத்திரத்துல, நாலாவது சூத்திரத்துல தேவதா விஷயம் பூத விஷயமும் இல்லை. இந்த வைஸ்வானர சப்தத்தினால தேவதையும் சொல்லப்படவில்லை, மகாபூதம் மூணாவது அதுவும் சொல்லப்படவில்லைன்னு சூத்திரக்காரர் சாதிக்கிறார். அப்படியான அந்த சந்தேகம் வரவே தான் இது வரும். அது சந்தேகம் வந்திருக்கவே தான் சூத்திரக்காரர் அது மாதிரி சாதிக்கிறார். ஜாடராக்னி இல்லை வைஸ்வானரன், அந்த மாதிரி அக்னி தேவதையும் இல்லை வைஸ்வானரன், அந்த மாதிரி மகாபூத திருதீயமான தேஜோ மகாபூதமும் வைஸ்வானர சப்தவாச்சியம் இல்லை அப்படின்னு சூத்திரக்காரர் சாதிக்கிறார். அப்படியானா அது சந்தேகம் கலப்புற ஆக்ஷேபிக்கிறார், ஏன் ஜாடராக்னி தான் வைஸ்வானர சப்தவாச்சியமா இருக்கட்டுமே, அல்லது அக்னி தேவதையா இருக்கட்டுமே, அல்லது இதுவா இருக்கட்டுமே, மகாபூதமா இருக்கட்டுமே அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கிறார். ஆக்ஷேபிக்கிற அது வராது அப்படின்னு சொல்லணும். அதனால இப்ப எம்பெருமானார் இந்த மாதிரி பாஷ்யமிட்டருளினார், நாலு விதமான சந்தேகம் வந்துடுறது. இதுவா ஜாடராக்னியா அல்லது தேவத்தையா அல்லது மகாபூத திரதியமா அல்லது பரமாத்மாவா, இந்த நிர்ணயம் பண்ண முடியாதே அப்படின்னு ஆக்ஷேபம் வர நிர்ணயம் பண்ண முடியும். அத மாதிரி எம்பெருமானார் இங்க அனுகிரகிக்கிறார். அதனால எம்பெருமானாருடைய திருவுள்ளம் சூத்திரகாரர் என்ன நினைச்சாரோ அதுதான் இங்க அனுகிரகிக்கிறார். அழகான சமாதானம், என்ன சார் சுவாமி ஆச்சரியப்பட்டார், என்ன அற்புதமான சமாதானம் இந்த ஆண்டவன் சாதிச்சது அப்படின்ட்டு. அதனால இந்த சூத்திரத்தினால இப்படி சொல்லப்பட்டது, இதெல்லாம் வச்சுட்டுதான் எம்பெருமானார் பாஷ்யம் விட்டார். இங்கே கூட நம்ம பார்த்துட்டோம் தீபத்திலையும் அதை மாதிரிதான் கேள்வி கேட்டுட்டு இருக்க, நாளத்திலையும் வரும். ஏன்னாக்கா ஜாடராக்னியில பூத திருதியத்துல தேவதாசையிலே பரமாத்மனிட்டு வைதிக பிரயோக தரதுனால்தான் இங்க தீபத்துல இருக்கு. அதனால அது வருது. அது காரணம் சூத்திரம் தான், சூத்திரத்தை வச்சுன்னு பாஷ்யக்காரர் எழுதுறார். மகான்களுடைய சமாதானங்கள்லாம் எங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், சதசு எல்லாமே ஒன்றும் நாங்க போனதில்லை, ஏதோ பார்த்துன்னு போறோம். ஆனால் இந்த ஆச்சாரியாளெல்லாம் இந்த மாதிரி அபூர்வமான விஷயங்களை சாதிக்கிற சமயத்துலதான் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானம் வளர்றது. அதுக்குதான் சதசுக்கு போறதே, பணம் வாங்குறதுன்றது சின்ன வயசுல. இப்பெல்லாம் கூட சதசுக்கு போனா யாராவது ஒரு விஷயம் சொன்னா கேட்டுக்கலாமே, நல்ல விஷயம் வருமே அப்படின்னு தான் போறோம் சதசுக்கு. பணம் என்ன பணம், அது சின்ன வயசுல பணம் ஆசை இருந்தது, இப்பெல்லாம் நல்ல பக்குவம் வந்திருக்கு மனசு. நிஜமாவே சொல்றோம், பணத்தை எல்லாம் காட்டணும் சதசுக்கு எல்லாம் போனாக்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அடியனுடைய தௌர்பாக்கியம், ஆணி மாசம் கருணாகராச்சார் திருவனந்தபுரத்தை சதசு நடத்தினார் அனந்த பத்மநாபனுடைய திருவடி வாரத்துல. அதுக்கு போயிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் பேஷண்ட் ஆகிட்டேன், உடம்பு முடியல, எங்கேயும் அடைய முடியல. எந்த சதசுக்கும் போல வெறும் ஏழு சதசு வந்துருச்சு. எல்லாத்துக்கும் கூட்டு பார்த்தா எதுக்கும் அடைய க்ஷமிக்கணும் க்ஷமிக்கணும்னுட்டேன். இது கூட என்னுடைய பிராரத்த பாபம், பாபம் தான் என்ன சதசுக்கு போக கூடாம பண்ணிவிடுச்சு. ஏன்னா இது வேதாந்த சபைய பார்த்தாலே சேவிச்சாலே மகா புண்ணியம், பண்ண பாபங்கள்லாம் போகும். அதை கூட பார்க்கறதுக்கோ சேவிக்கிறதுக்கோ கேட்கறதுக்கோ பாக்கியம் இல்லாம போயிடு தெரியும். ஏன்னா இதை உடம்பு முடியாதனால. ஆனா போனா இத மாதிரி இது வந்து சாஸ்திராயத்து சுகாயிடுது, புண்ணியத்துக்கு புண்ணியம், நல்ல ஞானம் வரும்,
பெரியவா சொல்றதோ யா சின்னவா சொல்றதோ அவன் தான் கஷ்டப்பட்டு பார்த்துன்னு சொல்றா அப்படின்னு அதெல்லாம் கேட்கறதுனா எவ்வளவு பாதிக்கும். எல்லாரும் கூப்பிட்டா எதுக்கும், ஆனா அதெல்லாம் அடியன்ட்டு பிரீதியா இருக்கா அனுகிரகிக்கிறா. எல்லாரும் வாங்க, பெரிய ஆச்சாரியாலும் கூப்பிடுறா, அடியனுடைய சதீர்த்தாளா இருக்கான்னு கூப்பிடுறா, அடியனை காட்டிலும் பெரிய பண்டிதாளா இருக்கான்னு கூப்பிடுறா. அடியனாலதான் போக முடியல. அதனால இந்த ஆண்டவன் இப்படி சாய்ச்சாச்சு, அதுக்கோசம் இதை விஞ்ஞாபிச்சுன்னு. அடுத்த சூத்திரம் சாட்சாத்யவிரோதம் ஜெய்வினி. இந்த சூத்திரம் அடிக்கடி வரும். சுதப்பிரகாசிக சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்துல இந்த சூத்திரத்தை உதாகரிக்கிறார் சுவாமி தேசிகன். அது முக்கியமான சூத்திரம் இது. ஏன் அப்படின்னாக்க, ஒரு சப்தத்தை சொன்னாக்க அந்த சப்தத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேள்வி வருது. நம்ம லோகத்துல கடக படக அப்படின்னு சொல்றோம். கடக அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், ஒரு பானை. படக அப்படின்னாக்கா ஒரு வஸ்திரம் அப்படின்னு சொல்லிவிடும். ஆனா இதுக்கெல்லாம் அர்த்தம் எப்படி வரும் அப்படின்னாக்கா, கடசரீரி பரமாத்மா, படசரீரி பரமாத்மா, படத்தை சரீரமாக உடையவன், படத்துக்கு ஆத்மாவாக இருக்கிறவன், கடத்துக்கு ஆத்மாவாக இருக்கிறவன் பரமாத்மா அப்படின்லாம் அர்த்தம் நாம சொல்றோம். இத அபரியசானவர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சாட்சாதக்க விரோதம் ஜெயமனகினுடைய ஜெயமனியுடைய திருவள்ளம் என்ன அப்படின்னாக்கா, இந்த சரீரம் அதை நீ சொல்றதுன்றது ஒரு சமாதானம் இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று ஒண்ணு இருக்கு. என்ன என்ன மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா, ஒரு சப்தத்தை சொன்னாக்கா அந்த சப்தத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு சொல்றது. இப்ப ராமஹா அப்படின்னு சொன்னோம். ராமஹா அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம லோகத்துல ஒருத்தனுக்கு ராமன் பேர் இருந்ததுன்னா அவனுடைய பேர் ராமன், பெருமாள் திருநாமத்தை வைக்கணும், அதனால ராமன் வச்சிருக்கா. ராமன் கூப்பிடுறா, ரமான் பேர் வச்சிருக்கா, ரமான் கூப்பிடுறா. ஏன்னா அப்படியாவது பெருமாள் திருநாமத்தை நம்ம கூப்பிட மாட்டோமா, அந்த நாம உச்சாரணம் பண்ணினோம்னா அது புண்ணிய வருமே. இந்த மாதிரிதான், அதனாலதான் வெய்வா நரசிம்மன் பேர் வச்சுட்டு நச்சு நச்சுன்னு கூப்பிடுவா. அது என்ன அர்த்தம், நச்சுன்னா விஷம், நரசிம்மனும் அமதம், அதை இப்படி கூப்பிடுறாளேன்னு பரிகாசம் பண்ணுவா. அதனால ஒரு சப்தத்தை இத மாதிரி நம்ம லோகத்துல வச்சுட்டு இருக்கோம் நாமாக்களை. ஆனா ராமன் அப்படின்னா என்ன அர்த்தம், பெருமாளுக்கு ராமன்னு பேர். ஏன் வசிஷ்டர் யோசிச்சே வச்சாரோ, ரமயதீதி ராமஹா, ரமிக்க வைக்கிறான், எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறான், தானும் சந்தோஷமா இருக்கான், எல்லாரையும் தன் குணத்தினாலையும் தன் செயலினாலையும் தன்னுடைய ரூபத்தினாலையும் எல்லாத்தினாலையும் ஆனந்தப்படுத்துறான், எல்லாரையும் ரமிக்க வைக்கிறான், சந்தோஷப்படுத்துறான். அதனால அவனுக்கு ராமன் அப்படின்னு பேரு, அவனுக்கு ராமன்னு பேர், அவனுக்கு ராமன் அவனுக்கு பேரு. அதனால இப்ப பாருங்க, இதே மாதிரி ஒவ்வொரு சப்தத்தையும் அர்த்தம் பண்ணுங்க. சகசிரநாம பாஷ்யம் இருக்கு பாருங்க, அந்த சகசிரநாம பாஷ்யம் பகவத்குண தர்ப்பணம்னு பேரு, அதுக்கு பராசர பற்று அனுகிரகிச்சிருக்க. ஒவ்வொரு சப்தத்துக்கும் இதை மாதிரி அர்த்தம் எல்லாம் பண்றா. அது வந்து தெலுங்குல வந்து இருக்காது, அது புத்தகமா கூட சம்ஸ்கிருதத்துல போட்டுட்டே ஆண்டவன் வரவழைச்சு கொடுத்தேன். அதுல ஒவ்வொரு சப்தத்துக்கும் இதை மாதிரி நிருப்தம் சொல்லணும். இதான் நிருப்தமே தான். ஒரு சப்தம் சொன்னாங்க கௌஹுன்னு சொன்னா கச்சதீதி கௌஹு அப்படின்னு சொல்லும். கௌஹு அப்படின்னாக்கா நடந்துட்டே இருக்கும், அது எந்த காரியமா இருந்தா அது படுத்துட்டு கூட இருக்கும். ஆனா கச்சதீதி கௌஹு சிம்மம்னா ஹினஸ்தீதி சிம்மஹா, கொள்கிறது, ஹிம்சை பண்றது, கொள்றது, அதனால அது சிம்மன் பேரு. இந்த மாதிரி ஒவ்வொரு சப்தத்துக்கும் இந்த மாதிரி நிருப்தம் பண்றா அர்த்தம் சொல்றாரு வச்சுட்டு. அந்த மாதிரி வைஸ்வானர சப்தத்துக்கும் அக்னி சப்தத்துக்கும் சொல்லணும். போன சூத்திரத்துல திரைலோக்கிய சரீரி பரமாத்மா, அதனால அக்னியும் பரமாத்மாவுக்கு சரீரம், தேவதையும் பரமாத்மாவுக்கு சரீரம், ஜாடராக்னியும் பரமாத்மாவுக்கு சரீரம், அந்த மாதிரி உபாசனம் பண்ணணும் அப்படின்னு போன சூத்திரத்துல அதுக்கு முதல் சூத்திரத்துலாம் சாச்சுட்டார் சதா திருஷ்டி உபதேசா அப்படின்னு. இப்ப என்ன சாதிக்கிற, இந்த நிருப்தத்தை வச்சு பாருங்கோ, நிருப்தத்தை வச்சு பார்த்தோம்னா கூட சாட்சாத்தாகவே அக்னி வைஸ்வானரகா, வைஸ்வானரன்னாக்க பரமாத்மாவுக்கு வந்துடும். எப்படி வரும் அப்படின்னாக்க, விஸ்வேஷாம் நரானாம் நேதா, லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களையும் வழி நடத்துகிறவன், அதனால வைஸ்வானரன் அப்படின்னு அவனுக்கு பேரும். வைஸ்வானரன்னாக்க விஸ்வேஷாம் நரானாம் நேத்தா, நேதா நேத்ருத்வம் அவனுக்கு இருக்கு வழி நடத்துறவன்.
இது வைஷ்வானர சப்தத்துக்கு எப்படி அர்த்தம்? அந்த மாதிரி அக்னிஹி அப்படின்னு சொன்னாக்க, அக்னின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அக்னி சரீரி பரமாத்மான்றது ஒரு அர்த்தம் இருக்கட்டும். அக்ரம் நயதி, அக்ரே நயதி, அப்படி அர்த்தம் பண்ணிக்கோங்கோ. அதாவது முன்னாடி அழிச்சிட்டு போறான், முன்னாடி அழிச்சிட்டு போறவன். நாம எல்லாரும் எங்க இருக்கோம்? கீழே நீசமான இந்த மர்த்திய லோகம், மனுஷ லோகத்துல கர்ம விஷயால நாம அல்லாடின்னு உட்காந்துருக்க முடியும். ஆனால் பகவான் என்ன பண்றான் அப்படின்னு நம்மள முன்னாடி அழிச்சிட்டு போறான். நான் வழி கொடுக்க வழி காமிக்கிறவா. ஒரு நல்ல ஆச்சாரியர் ஒரு தன்னுடைய நல்ல சிஷ்யனை என்ன பண்ணுவார்? எப்படிப்பட்ட சிஷ்யனா இருந்தாலும் அவனை சிக்ஷிச்சு அவனை நல்ல மார்க்கத்தில் அழிச்சின் போவார் இல்லையோ. அதே மாதிரி ஒரு பகவான் நம்மளை நல்ல வழியில அழிச்சின் போறான். சித்தோபாயமான எம்பெருமான் நமக்கு வேண்டிய நல்லதெல்லாம் அவன் பண்றான், அனுகிரகிக்கிறான். அதனால இந்த அக்னி சப்தத்துக்கும் அதை மாதிரி அக்ரே நயதி, அக்ரம் நயதி, இதை மாதிரி அக்ரநயனம் அந்த மாதிரி அர்த்தத்துல இப்படி அர்த்தம் பண்ணிடலாமே. இது தேவினி மகர்களுடைய திருவுள்ளம். சாட்சாதபி அவிரோதம், நேர அந்த சப்தத்துக்கு நீ சரீரி அப்படி இல்லாம போக வேண்டாம். அந்த சப்தத்துக்கே அர்த்தமே பகவானே தான். நீங்க சரீரின்னு சொன்னாக்க இந்த அர்த்தத்தையும் எடுத்துக்கணும், அக்னி தேவத்தையும் எடுத்துக்கணும், அதுக்கு சரீரின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அதை காட்டிலும் அக்னின்னா சாட்சாத் பரமாத்மா தான், அதுக்கு நிறுத்தம் சொல்லணும். எல்லாத்துக்கும் இத மாதிரி நிறுத்தம், நிறுத்தம்னா ஒரு நிர்வச்சனம் சொல்றது, நிர்வச்சனம் சொல்லி சொன்னாக்க அது ஸ்பஷ்டமா ஆயிடும். அதனால இது விசேஷமானது. அதனால ஜெய்மினி மகர்ஷி இப்படி திருவள்ளப்படுற எந்த சப்தத்தை சொன்னாலும் இந்த மாதிரி போனோம், எந்த சப்தம் சொன்னாலும் பரமாத்மா பரியந்தம் நிறுத்தம் சொல்லி சொல்லணும். அந்த குணம்தான் பரமாத்மாவுக்கு வரும். இப்போ அக்ரநயனம் அப்படின்னு சொன்னாக்கா அது பரமாத்மாவுக்கு தான் வரும், வேற யாருக்கும் வராதே. சாதாரணம் லோகத்துல இருக்கிறவெல்லாம் நம்மள மினரேஷன் போறா அப்படின்னு சாதாரணமான விஷயம். ஆனால் பரமாத்மான்றது அப்படி இல்லை, ரொம்ப உசந்த இதுல நம்ம ஐஷன் போய் பரமபுரத்துக்கு கொண்டு போய் விடுறோம், அது அர்த்தம். அதனால சாட்சாத விரோதன் ஜெய்வினி அப்படின்னு சூத்திரம். இங்க பாஷ்யம் பாருங்க, அது தீபம். அக்னி சரீரத்தையா வைஸ்வானரஸ்ய உபாசனார்த்தம் அக்னிசப்த சாமானாதிகரண நிர்தேசம் இத்யுக்தம். அக்னிஹி வைஸ்வானரஹா அப்படின்னு வாக்கியம் வந்தது. அந்த வாக்கியத்துக்கு நம்ம அர்த்தம் சொன்னோம். சயேஷா அக்னிஹி வைஸ்வானரஹான்றதுக்கு அக்னிஹி வைஸ்வானரான்னு சாமானாதிகரன் இருக்குது. அதனால அக்னிசப்தத்தினால அக்னி சரீரி அப்படின்னு அர்த்தம், அக்னிசரீரி அப்படின்னு அர்த்தம். அக்னிசரீரியான பரமாத்மா வைஸ்வானரன் அப்படின்னு நாங்க அர்த்தம் சொன்னோம். அது கூட எதுக்கு? உபாதனம் பண்றதுக்கோசரம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா அக்னிசப்த சாமானிருந்ததுதான் இது யுக்தம் முன்னாடி சொல்லப்பட்டது. இப்ப என்னன்னா விஸ்வேஷாம் நரானாம் நேத்ருத்வாதினாம், அனைத்து நரர்கள் மனிதர்கள் அவளுக்கு நேத்ருத்வாதினா, நேத்ருத்வம் நேத்திருத்துவ நேதானாக்க தலைவன் அர்த்தம், ஆக்ஷன் போறவன் அர்த்தம், நல்ல மார்க்கத்துல ஆக்ஷன் போறவன். அந்த மாதிரி அர்த்தம் பண்ணுங்கோ. ஆதிசத்தினால என்னென்ன சொன்ன சித்தோபாயமா இருக்கலாம், அனுகிரகிக்கணும்னா இருக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணுங்கோ. நேத்திருத்வாதின சம்பந்தேன எதா வைஸ்வான சத்தா, வைஸ்வான சத்தமானது பரமாத்மனி வர்த்தத்தே, பரமாத்மா கிட்ட வைஸ்வான சத்தம் இப்படிதான் அர்த்தம் சொல்லணும். அது மீதி இருக்கும் வரவே வராது, ஜாடராக்னிக்கு வராது, மூணாவது மகாபூதமான தேஜஸுக்கு வராது, அக்னி தேவதைக்கும் அது வராது. ததைவ எதைவ ததைவ அக்னி சப்தஸ்தியாப்பி, அதே மாதிரியே அக்னி சப்தத்துக்கு கூட அக்ரநயனாதினா யோகேன, அக்ரநயனம் மினரேஷன் போறது அந்த மாதிரி கிரமத்துல யோகேன. அந்த யோகம், யோகம் யோகியும் பேர் இருக்கு, பேர் ரமயதீத்த ராமஹான்னாக்க சப்தத்தை யோகம் பண்றது, ரெண்டு சப்தங்கள் ஒரே அர்த்தத்தை கொடுக்கறது, ஒரு சப்தமா மாறுறது. என்ன சாஸ்திரக்காரா சொல்றா, சர்வம் ஆக்கியாதஜம் நாம அப்படின்னு சொல்ற, எல்லா நாமாக்களும் பேர்களும்
வினைச்சொல்லிலிருந்து தான் வந்தது. இவன் நாராயணஹா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாராயணம் அயனம் அப்படின்னு சொல்றோம். பரதஹா அப்படின்னா விபர்த்தீதி பரதஹா, லக்ஷ்மணஹா லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா கைங்கரியஸ்ரீ, அது லக்ஷ்மணனுக்கு இருக்கு. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் சத்ருக்னஹா சத்ருன் ஹந்தி, இது சத்ருக்னஹா சத்ருக்களை அழிக்கிறவன். பாகவதாளுக்கு யார் யார் சத்ருக்கள் இருக்காளோ அவன் அத்தனை பேரையும் அழிச்சுடுவான் அவன், அதனால சத்ருக்னான்னு அவனுக்கு பேரு. இது மாதிரி சர்வம் ஆக்கியாதஜம் நாம, இதெல்லாம் வினைச்சொல்லேருந்து தான் நாமாக்கள் வந்தது. அதனால அக்ரநயனாதினா யோகேன, யோகம் இதுக்கு பேர் யோகம், யோகம்னு பேர். இந்த சப்தத்தையும் அந்த சப்தத்தையும் ஒன்னா சேர்த்து அதுக்கு அர்த்தம் சொல்றது. அதனால சாட்சாத் பரமாத்மனை விருத்தோ நகஸ்தித் விரோதக, சாட்சாத் பரமாத்மா எம்பெருமானிடத்தில் இது விருத்தம், விருத்தினே சக்தி அர்த்தம். எம்பெருமானியே சொல்றது, நீங்க வந்து அக்னி ஹரீரி பரமாத்மா அப்படின்னு சொன்னாக்கா அக்னி, அக்னி மூலமாக பரமாத்மா இங்க சொல்லப்படுகிறான். அக்னி சரீரம் அவனுக்கு சரீரி பரமாத்மா அப்படின்ற அப்படி போகணும், ஒரு துவாரம் ஒரு வழி வச்சு சொல்லணும். அதகன்னா இந்த மாதிரி சாட்சாத் நேர இந்த அக்னி தேவதை வரல, எதுவும் வராது, நேர் நேரா பெருமாளையே சொல்றது இது. அதனால் நகஸ்தித் விரோதா இது ஜெய்மினி ராஜாரியோ மன்னியதே, ஜெய்மினி மகர்ஷி திருவள்ளப்படுற. அதனால இந்த நம்ம சாஸ்திரத்துல ஜெயமணி மகர்ஷின்றவர் பெரிய பிரம்மவித்தவர், பெரிய பிரம்மவித்து, அந்த பிரம்மவித்தானவர் இந்த மாதிரி சாதிக்கிற அப்படின்னு அர்த்தம். அதனால பிரம்மவித்து இப்படி சாதிக்கிறதுனால இதை அப்படியே ஏத்துக்கணும். அதனால சாட்சாத் பரமாத்ம நிவர்த்தோ நகஸ்வித் விரோதி இது ஜெயமணி ராஜாரியோ மன்னியதே, ஜெயமணியான மகர்ஷி ஆச்சாரியர் அவர் இப்படி திருவள்ளப்படுற. அதனால இந்த சூத்திரம் ரொம்ப முக்கியமான சூத்திரம். நம்ம சாஸ்திரங்கள்ல வேதாந்தத்துல தேசிகனாகட்டும் சுதப்பிரகாசிக ஆச்சாராகட்டும் எல்லாருமே இந்த சூத்திரத்தை உதாகரிப்பார், நிறைய இடத்துல உதாகரிச்சு இந்த மாதிரி அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவார். அதனால விசேஷமான சூத்திரம். அதுக்கப்புறம் இப்ப வந்து ஒரு கேள்வி வருது, சரி இப்ப திரைலோக்கிய சரீரி பரமாத்மா அப்படின்னு சொன்னீங்களோ, அது எதுக்கு இந்த மாதிரி உருவகப்படுத்துறது எதுக்கு? ஏன்னா பரமாத்மா வந்து அபரிச்சின்ன சுரூபன், அதாவது இவ்வளவுதான் அப்படின்னு பரமாத்மாவுடைய சுரூபத்தை சொல்லவே முடியாது. பரமாத்மா அனாதி அனந்தன், அனாதியா அனாதி, அதாவது அவனுடைய விஸ்வரூபனுக்கே அந்த ஸ்ரீ விஸ்வரூபத்துக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை அப்படின்னுட்டு அர்ஜுனன் சொல்றான். சேவி சென்றிருக்கிறவன் தன்னுடைய திவ்யமான கண்ணை கொடுத்துட்டு இருக்கிறவாள், அந்த திவ்யமான கண்ணை கொண்டு ஸ்ரீ விஸ்வரூபத்தை அவன் சேவிக்கிறான். சேவிக்கிச்சு அவன் வந்து இதை சொல்றான், அனாதி அனந்தமானது உன்னுடைய ரூபம், எப்பேற்பட்ட ரூபம் இது, ஏன்னா ஆதியே எனக்கு தெரியல, இத்தனைக்கும் திவ்யமான கண்ணை கொடுத்துருக்க பிரமாள், அந்த கண்ணுக்கு கூட ஆதி எது முடிவு அந்தம் எது அப்படின்னு தெரியல, அப்படிப்பட்ட விஸ்வரூபம் இது. அப்படி இருக்கிறவனை போய் இந்த மாதிரி பரிச்சின்னமாக தலைன்றது சொர்க்கலோகம், கண்ணுங்கிறது ஆதித்யன்தான் கண்ணு, வாயுதான் பிராணன், நாபிங்கிறது ஆகாசம், ஆகாசம்தான் நாபியா இருக்கு, அந்த மாதிரி ஜலங்கிறது மூத்திரஸ்தானமா இருக்கு, பிருத்திவின்றது பாதுகையா திருவடியா இருக்கு, இப்படிலாம் ஒரு வர்ணன் ரூபணம் இருக்கே அது எதுக்கு? ஒரு ஒரு அவயவத்தை வச்சு சொல்றது எதுக்கு? இப்படி அவிச்சிருக்கக்கூடிய எம்பெருமான போய் இதை மாதிரி அவயவமா வச்சு சொல்லலாமா அப்படின்னு கேட்டாக்க அதற்கு சமாதானம் ஆஸ்மரத்தியர் அப்படின்னு ஒரு பிரம்மவித்து. சில விஷயங்கள்ல ஆஸ்மரத்தியர் சொன்னாக்க அவரது தோஷம் சொல்லுவார், சில விஷயங்கள்ல அப்படியே ஏற்றுப்பார், ஏன்னா அவருடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னா அபிவியக்தேரித்தி ஆஸ்மரத்திய. சில பேர்லாம் என்ன சொல்றா, வியாசருக்கு இவாள்னா சிஷ்யாள், அல்லது வியாசருடைய சமகாலத்தவர்கள், ஜெய்மினி சிஷ்யர், மீதி எல்லாரும் சமகாலத்தவர்கள், ஆனால் அவருக்கும் இவருக்கும் அபிப்பிராய பேதம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ற மொத்தத்துல ஆஸ்மரத்தியர் இப்படி திருவுள்ளப்படுற
அது நமக்கு இது வந்து உபாதையம் தான், இது தப்பு இல்லை, தோஷம் இல்லை, இவர் சொன்னதை நம்ம ஏத்துக்கிறோம். அவர் என்ன சொல்ற அபிவியக்தி, அதாவது உபாசகன் இருக்கானே அவனுக்கு இந்த உபாசனமானது அபிவியக்தமாகணும், அபிவியக்தமாகணும். பரமாத்மா அனவச்சின்ன, அனவச்சின்னம் தான், அவச்சின்னன் இல்லை. அதாவது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. விஸ்வரூபத்தை அவன் சேவிக்கிறது எப்படி பார்த்தானோ அதை மாதிரி வியாபிச்சு இருக்கிறவன் எம்பெருமான். ஆனாலும் கூட இந்த மாதிரி சொல்றது எதுக்குன்னாக்கா உபாசகனுக்கு தெரியணும், ஒரு படிப்பு வேணும், மொழியும் ஒரு திவ்யமங்கல விக்கிரகம் வேணும். நமக்கு வெறுமே ஞானஸ்வரூபமா பரமாத்மா இருக்கான நம்மளால அறிய முடியாது. தேவப்பிரமாணம் சேவிச்சேன், வரதனை சேவிச்சேன், ரங்கநாதனை சேவிச்சேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிச்சது தான் நாம சொல்லிட்டு இருக்கோம். யாராவது திவ்யாத்ம சுரூபத்தை சேவிச்சதாகவோ அனுபவித்ததாகவோ சொல்றாளா? அதை யாரும் சேவிக்கலையே. யாருக்கு நம்மளுடைய ஆத்மஸ்வரூபமே நமக்கு தெரிய மாட்டேன்றது. பகவானுடைய திவ்யாத்ம சுரூபத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதனால திவ்யோங்கிற விக்கிரகத்தை வச்சுட்டு தான் நமக்கு போகணும். இதுதான் சுபாஸ்ரயம் அப்படின்னு சொல்றார். உபாசகனுக்கு ஒரு ஆலம்பனம், பிடிப்பு. இதை வச்சுட்டு முதல்ல பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை உள்ள வாங்கிக்கோங்கோ. அந்த பெருமாளையே நினைச்சுட்டே இருங்கோ, திவ்யமங்கல விக்கிரகத்தையே. அதை நினைச்சுட்டு படிப்படிப்படியா போனாக்க திவ்யாத்ம சுரூபமே நமக்கு சாட்சாத்காரம். இதுக்கெல்லாம் உபாசனம் பண்ணாதான் வரும். அந்த உபாசன அபிவியக்தி அது சித்திக்கணும். அதனால இது மாதிரி சொல்றது. தேவு மூர்தா ஆதித்யன் சக்ஷஸ், வாயுதாம் பிராணன், ஆகாசமோ மத்தியகாயம், ஆப்போ வஸ்திஹி பிருதிவி பாதோ அப்படின்னுட்டு பிரித்து சொல்றோம். இத மாதிரி சொல்றதுக்கு என்ன அப்படின்னாக்க, எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிற எம்பெருமான் இங்க இந்த உபாசனம் அபிவியக்தி ஆகும். உபாசனம் வெளிப்படணும். உபாசனம் நமக்கு பிடிப்பு இருந்தாதான் நம்மளால உபாசனம் பண்ண முடியும். நமக்கு பிடிப்பு இல்லைன்னாக்க பண்ணவே முடியாது. ஏதாவது ஒண்ணு பிடிச்சிட்டு தானே, ஒரு வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கு, கர்ப்பம் தரிச்சுட்டு இருக்கா, அது பிள்ளையா பொண்ணா, சோப்பா இருக்குமா கருப்பா இருக்குமா, குட்டையா இருக்குமா நீளமா இருக்குமா, எதுவும் நமக்கு தெரியாது. உள்ளுக்குள்ள குழந்தை வளருது. அந்த பிதாவும் சந்தோஷப்படுறான், என்னுடைய சந்ததி வளர போறதுன்னு. அந்த ஸ்திரீயும் சந்தோஷப்படுறான், நான் மலடி அல்ல, எனக்கு பாக்கியம், எனக்கு குழந்தை கிடைச்சிருக்கு அப்படின்னுட்டு. ஆனா அந்த முகம் தெரியாத ஒரு குழந்தையை தான் நம்ம நினைச்சுன்னு சந்தோஷப்படும். ஆனா குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குழந்தைய பார்க்க 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 அந்த மனசுல பதிஞ்சு விடுறது. அடியன் அடியன் ரெண்டு பொண்ணு, ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணினேன், அந்த குழந்தைகளை கொண்டாடினேன், அப்புறம் கல்யாணம் பண்ணினோம்னே குழந்தைகளுக்கு பேத்திகள், எனக்கு என் குழந்தை எனக்கு என் பொண்ணுகளுக்குலாம் குழந்தைகள் பிறந்தது, மூணு பேத்தி ஒரு பேரன். இப்போ அந்த பேத்தி பிறக்கிறதுக்கு முன்னாடியோ பேரன் பிறக்கிறதுக்கு முன்னாடியோ எனக்கு அவன் மூஞ்சி தெரியலையே. இப்ப என்ன ஆயிடுச்சு, மனசுல பதிஞ்சிருக்கு. அந்த குழந்தைகளை பார்த்தாதான் சந்தோஷமா இருக்கு. முந்தானத்தி அடியன் பேத்திக்கு ஆயுஷ் யோகமும் சென்னையில நங்கநல்லூர் நடந்தது. உடம்பு முடியாட்டாலும் என் ட்ரெயின்ல போய் இல்லை போய் கார்ல போய் ஏதோ இருந்துட்டு அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த குழந்தை ஞாபகமாவே இருக்கு. ஏன், அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த மூஞ்சி தெரியாது. அவ கர்ப்பத்துல இருக்கிறது அது பொண்ணா பிள்ளையான்னே தெரியாது. அப்புறம் குழந்தை பிறந்தது, குழந்தை பிறந்த உடனே அந்த மூஞ்சி மனசுல பதிஞ்சு போச்சு. பதிஞ்சு போயிடுவே எப்பொழுதும் அந்த குழந்தை ஞாபகம் வருது நமக்கு. பிடிப்பு, அந்த உடம்பை வச்சுட்டுதான், அடையாளத்தை வச்சுட்டுதான் நமக்கு ஒரு பிடிப்பு வருது. நீங்க இந்த பக்கம் இருக்கிற வாட்ட கேளுங்க, உங்களுக்கு வசந்த பெருமாள் யார் அப்படின்னாக்க, இந்த ஆந்திராவில் இருக்கிறவங்க திருவண்ணாமலையானதான் சொல்லுவான். தொண்ட மண்டலத்துக்கு போயிட்டாக்கா தேவப்பெருமாள் தான். சோழ மண்டலத்துக்கு போயிட்டா ரங்கநாதன் தான், ஸ்ரீரங்கம் பக்கம்லாம். நீங்க நடுநாட்டுக்கு போயிட்டா அடியவர்க்க மையன் தான். அதே மாதிரி திருக்குளத்துக்கு போயிட்டோம்னாக்கா ஒப்பளிப்பனோ அல்லது அமுதனோ, ஏன்னா அவாவாளுக்கு அவாவது பெருமாள் இல்லையா. சமர்கந்தது உருவம் அபூர்வம் தானேன்னு எல்லாரும் அனுபவிக்கணும். அதனால இந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை வச்சுட்டு தான் நம்மளால உபாசனம் பண்ண முடியும். அதனால உபாசனம் சித்திக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு இத மாதிரி அபரிச்சின்னமான பரமாத்மாவை ஒரு குறிப்பிட்டு சுரூபகம் பண்றது, உருவகப்படுத்துறது. தலையே இது சொர்க்கலோகமே தலையா இருக்கு, சூரியனே கண்ணா இருக்கு. பூபாதோ யஸ்யநாபர்வியதோ நலசந்திரதோ யோஜனேத்ரே க
கர்ணாவாசாஸ்யோத்யோன்முகமபி தஹனம் யஸ்ய வாஸ்தேயமத்திஹி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம் தியான ஸ்லோகத்தில். இதெல்லாம பாருங்க, இதெல்லாம் சிந்தம். இந்த திரைலோக்கிய சரீரின்னுட்டு இந்த வைஷ்வான வித்தியில, அது மாதிரி பரவித்தியில, அக்ஷர வித்தியில அதெல்லாம் வந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் சிந்தம் வந்திருக்கு. அதை வச்சு நீங்க சொல்றது யஸ்வேதமேவம் பிராதேச மாத்திரம் அபிமானம் ஆத்மானம் வைஸ்வானரம். பிராதேச மாத்திரம், பிராதேச மாத்திரம் அவயவமா பிரிச்சு காமிக்கிறது, வியாபிச்சிருக்கக்கூடிய எம்பிரமான இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் சொல்றது. அந்த வைஸ்வானன் இப்படி தியுக் பிரபதி பிருத்திவியந்த சொர்க்கலோகத்துல சொர்க்கலோகம் தலையா இருக்குன்னு ஆரம்பிச்சு பிருத்திவியந்த பிருத்தி பாதமா இருக்குது, பிருத்திவியந்த பிரதேச சம்பந்தின்யா மாத்திரையா, அந்த மாத்திரை அந்த அளவு மாத்திரான்னு எங்க அளவு வியாபிச்சிருக்கக்கூடிய எந்திரமான ஒரு அளவோட குறணதா சொல்றது இருக்குது. பரிச்சின்னத்தம் பரிச்சின்னமா சொல்றது, அளவோட குறணவனா சொல்றது. அளவற்றவன் எல்லையற்ற சுரூபத்தையுடைய எந்திரமானுக்கு எல்லையோட கூழ்னதா சொல்றதுன்றது எப்படி வரும், அதை கேட்கிற இந்த இடத்துல வந்து மாத்திரையா பரிச்சின்னத்தம் அனவச்சின்ன பரமாத்திரம் எல்லையற்ற எம்பெருமானுக்கு இந்த மாதிரி எப்படி சொல்ல முடியும், வைஸ்வானரஸ்ய கதம் உபபத்தியதே எப்படி பொருந்தும், வைஸ்வானனுக்கு போய் பேரப்பட்ட பரமாத்மா சர்வ வியாபியாச்சு அவனுக்கு போய் இந்த மாதிரி குறைச்சு சொல்லலாமா, இது எப்படி இது இத்தியத்திராக அபிவியக்தேரித்யாஸ்மரத்யஹ அனவச்சின்னசிவ பரமாத்மனஹ உபாசன அபிவியக்தி அர்த்தம் அனவச்சின்னமான எம்பெருமான், அனவச்சின்னமான எம்பெருமான் எல்லையற்ற எம்பெருமான் எல்லையற்றவன் அப்படி இருந்த இருக்கான் அந்த பரமாத்மாவுக்கு உபாசன அபிவியக்தி அர்த்தம், உபாசன அபிவியக்தி வெளிவர வெளிவரணும், உபாசனம் உபாசனம் சிதிக்கணும் ஸ்பஷமாகணும். அதுக்கோசரம் தியுக் பிரபதி பிரதிவியந்த பிரதேச பரிச்சின்னத்துவம் தலையிலேந்து ஆரம்பிச்சு பூமி பரியந்தம் ஒரு பிரதேச பரிச்சின்னத்துவம் இவ்வளவுதான் இருக்கான் பகவான் அப்படின்ற மாதிரி சொல்றது. அது காரணம் என்னன்னா உபாசனத்துக்கோசரம். இது ஆஸ்மரத்தியா ஆச்சாரியோ மன்யதை வியாசர சொல்லத்த பகவான் சாதிப்பார் எம்பெருமானார், மீதி ரிஷிகளை சொல்லத்த ஆச்சாரியர் சாதிச்சு. ஏன்னா பகவத் சப்தம் ரொம்ப வசந்த சப்தம், ஆச்சாரிய சப்தமும் வசந்த சப்தம், பகவத் சப்தம் பரமாத்மாவுக்கு போகும், அத ஆச்சாரியருக்கு சேர்க்கணும், அதனால அது பரியந்தம் இருக்கு. அதனால ஆஸ்மரத்தியா ஆச்சாரியோ மன்னியதை ஆஸ்மரத்தியங்கிற ஆச்சாரியனானவர் இவ்வாறு திருவுள்ளப்படுகிறார். அதனால உபாசன அபிவியக்தி அதுக்கோசரம்தான் இந்த மாதிரி நிலவயமாக அபரிச்சின்னமாக எல்லையற்ற ரூபத்தை சுரூபத்தை உடைய எம்பெருமானுக்கு இதை மாதிரி சொல்றது. நம்ம மூணாவது அத்தியாயத்துல பகவானுடைய வித்தியைகளை பிரம்ம வித்தியைகளை பற்றி பார்க்க போறோம். எண்ணற்ற கல்யாண குணங்களை உடையவன் எம்பெருமான், ஆனா சொல்லச்ச ஒரு பிரம்ம வித்தியில 8, 10, 12 அப்படிதான் கல்யாண குணங்கள் இருக்கும். அவ்வளவுதானா இருக்குன்னாக்க நம்மளால அனைத்து கல்யாண குணங்களையும் நம்மளால தெரிவிக்க முடியாதே, அனுசந்திக்க முடியாது, நம்ம புத்தி ஓடாதே, நமக்கு அவ்வளவு இல்லை. அதனால இந்த வேத புருஷன் உபனிஷத்து அது என்ன பண்றதுன்னாக்கா நமக்கோசரம் பரம கிருபையோடு அனுகிரகிக்கிறது. அதாவது இந்த 10-12 குணத்தை வச்சதே நீ உபாசனை பண்ண, அப்படி உபாசனை பண்ணினேனாக்கா உனக்கு மோட்சமே கிடைச்சிடும். அங்க போயிட்டேன்னாக்கா அனைத்து கல்யாண குணங்களையும் நீ அனுபவிக்கலாம். எவ்வளவு தூரம் சாஸ்திரமானது நமக்கு இறங்கி வர்றது, நமக்கு எவ்வளவு சொல்லி கொடுக்கறது, எப்படிலாம் நம்மளை நடத்துறது, அதனால அதை பார்க்கணும். ஆகவே இது இந்த இடத்துல கிரமம் அபிவியக்தேரி தியாஸ்மரத்யா அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு அனுஸ்மதேகே பாதரிகி அப்படின்னு அடுத்த சொல்றோம். சரி, பரமாத்மா அப்படி இருக்குது, பரமாத்மா இந்த மாதிரி இருக்கு, அதெல்லாம் வாஸ்தவம் புரியுது நீங்க சொல்றது. ஆனா இது இந்த ஒரு இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு ரூபத்தை கல்பிக்கிறது சரி,
அந்த ரூபத்தை இதமாய் ஏன் கல்பிக்கணும்? வேற மாதிரி ஏதாவது கல்பிக்க கூடாதா? எத்தனையோ மாதிரி கல்பிக்கலாமே, எத்தனையோ விதமா கல்பிக்கலாம், ஆனால் இங்க கல்பிச்சது இத மாதிரி தான் இருக்காது. தலைன்றது அவயவங்களா சொல்றதுக்கு ஒரு புருஷனா ஏன் சொல்லணும், புருஷனா சொல்ல வேண்டாமே அப்படின்ட்டு கேள்வி வந்தது என்னக்கா, அதுக்கு பாதரின்ற மகரிஷி சாதிக்கிறார். அவர் திருவுள்ள வேணும், அவரும் பரம பிரம்ம வித்து, அவர் சாதிக்கிறார். அனுஸ்மிருதேகே பாதரிகி, அனுஸ்மிருதி ஸ்மிருதி சிந்தனம், அனுஸ்மிருதி தொடர்ந்து சிந்தனம் பண்றது, அது என்னது? உபாசனம். அதான் உபாசனார்த்தமதி பாதிரி ஆச்சாரியர் திருவுள்ளப்படுறார். இத மாதிரி எல்லா லோகத்திலையும் எம்பெருமான் இழந்துள்ளிருக்கான். எல்லா லோகத்திலையும் எழுந்திருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அனுபவம் நமக்கு வேணும், அதுதான் பிரம்ம வித்யா பலம். அதுவும் இந்த வைஷ்வாத வித்தியனுடைய பணி அதுதான், எல்லா லோகத்திலையும் வியாபித்து எழுந்திருக்கக்கூடிய எம்பெருமான், அவனுடைய அனுபவம் தான் நமக்கு வேணும், அவனுடைய அனுபவம் தான் நமக்கு வேணும். அதான் அவன் அடையணும், அவன் அடைஞ்சு அவனுடைய திருக்கல்யாண குணங்களை அவனுடைய திவ்யாத்ம சுரூபத்தை அனுபவிக்கணும். அதனால்தான் உபாசனமே உபதேசிக்கப்படுகிறது. ஆகவே இந்த மாதிரி உபாசனம் முதல்ல அபிவியக்தி தான், உபாசனத்தை வெளிக்கொணரணும். அதுக்கோசரம் அத இத மாதிரி சொல்றதுன்னு ஆத்மரத்தில் திருவுள்ள புத்த பாதரியோ இத மாதிரி திருவுள்ள புத்துறாரு. என்ன அப்படின்னாக்கா, உபாசனையே சித்திக்கணும், உபாசனம் சித்திக்கணும் நமக்கு, அதுக்கோசரம் இத மாதிரி அது. அந்த மாதிரி இதான் அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லா லோகங்களையும் எல்லா பூதங்கள்லையும் எல்லா ஆத்மாக்கள்லையும் எழுந்து இருக்கக்கூடியவன் பரம போக்கியமா இருக்கக்கூடிய இந்த வைஷ்வானர ஆத்மா, அவன் அனவதிக அதிசய ஆனந்தத்தை உடையவன், எல்லையற்ற ஆனந்தத்தை உடையவன் வைஷ்வானர ஆத்மா. அப்படிப்பட்ட பரமாத்மாவே இந்த வைஷ்வான வித்யானிஷ்டன் இருக்கானே உபாசகன், அவன் அனுபவிப்பான் அப்படின்னு சொல்றது. அதனால நமக்கெல்லாம் சாதாரணமானது நம்ம எல்லாம் அனுபவிக்கிற போகம், நாம என்ன அனுபவிக்கிறோம், சாதாரணமான போகத்தை தான் அனுபவிக்கிறோம். நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றோம், நல்லா சாப்பிட்றதுங்கிறது என்னது, அது சாதாரணமான போகம், சாதாரணமான போகம் அது நல்லா சாப்பிட்றதுன்றது. வெறும் அன்னம், இப்ப சாப்பிடுவோம் பசி ஆயிடும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி பசிச்சிடும், அது மாதிரி. அதெல்லாம் கர்ம விஷயம், அதே முமுட்சுக்களுக்கு அப்படி இல்லை. அவன் எல்லாம் உபாசனம் பண்ணணும், உபாசனம் பண்ணி ஆச்சரியமான எம்பெருமானை அனுபவிக்கணும், அதுக்கோசரம் இது. அதனால அப்படின்னுட்டு பாரி மகரிஷி திருவள்ளுவர் பாருங்க, ஜிப் பிரபதி பிரதேசாவச்சேதையின அபிவியக்திய பரமாத்மனம். இவ போன இதுல வந்து சொன்ன மாதிரி அபிவியக்தி ஆசனத்திய அது, இந்த மாதிரி ஜீவ் பிரபதி ஆக சொர்க்கலோகத்தில் ஆரம்பிச்சு பிரதேசாச்சேதன ஒவ்வொரு அவயவங்களா சொல்லி அபிவியக்தமான பரமாத்மா, அதுல நமக்கு தெரிஞ்சது நமக்கு பரமாத்மானே இப்படிதான் இருப்பான்னு ஒரு வடிவம் நமக்கு கிடைக்கும். அந்த பரமாத்மாவுக்கு ஜீவ் பூ ஆதித்யாதீனம், ஆகாசம் சொர்க்கலோகம் ஆதித்யன் பூமி இவைகள்லாம் மூர்த்தாதி அவயவ கல்பனம் கிமர்த்தம், தலை கண்ணு இத மாதிரிலாம் நீங்க கல்பிக்கிறீங்களே அது எதுக்கு? இது சே அப்படி கேட்டா தத்திர ஆக அதற்கு சமாதானம் சாதிக்கிறார். அனுஸ்மிருதேகே பாதரிகி, அனுஸ்மிருதேகே அனுஸ்மிருதி உபாசனம், இது அனுஸ்மிருதினா உபாசனம் அர்த்தம். பிரம்ம பிராப்தியே பிரம்மத்தை அடையறதுக்கோசரம் வர்த்த உபாசனார்த்தம், அந்த உபாசனத்துக்கோசரம் மூர்த்தா பிரபதி பாதாந்த தேக பரிகல்பனம், இந்த மாதிரி அவயவ பரிகல்பனை இதுக்குதான் உபாசனம் சித்திக்கணும், அதுக்கோசரம் அப்படி எத்தி அப்படின்னுட்டு பாதிரர் ஆச்சாரியோ மன்னியது, பாதிரிங்கிற ஆச்சாரியர் இத மாதிரி திருவுள்ளப்படுற, அதனால எந்த தோஷமும் கிடையாது. இதெல்லாம் தான் உபநிடத்தை நமக்கு பண்ற அனுகிரகம். எப்படி உபநிடம் நமக்கு அனுகிரகிக்கிறதுனால இதுதான் விசேஷமானது. அதனால இந்த இடத்துல வைஷ்வான ஆத்மா தான் சொல்லப்படுகிறான். இத மாதிரி சொல்லப்படுறதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னாக்க, இந்த
இதுதான் உபாசனம் பண்றதுக்கோசரம். உபாசனம் பண்ணணும்னா நமக்கு உபாசியம் நமக்கு தெரியணும். உபாசியத்தை ஒண்ணுமே தெரியாம, ஒண்ணுமே தெரியாம இருட்டில் அணந்து போறவனுக்கு யாரு என்ன இருக்கானே தெரியாது. இது நம்ம இது சேவிக்கிறோம் பாருங்க, முதலாழ்வார்கள்லாம் எழுந்துருள்ற திருக்கோவிலூர்ல மூணு பாகவதா, அந்த பாகவதாலே மூணு பேர் சேர்ந்துருக்காலே பெருமாள் பார்க்க வந்துட்டு மழை இருட்டு ஒன்றும் தெரியல. அந்த சமயத்துல மூணு பேர் ரெண்டு பேர் விளக்கேத்திட்டா, பையன் தகலியா வாரணையாக, அன்பைய தகலியா ஆர்வணையாகலாம் விளக்கேத்திட்டா. விளக்கேத்தினவுன்னு அந்த விளக்கேத்தினவுன்னு பிரகாசமா இருக்குது பிராட்டி. முதல்ல பார்த்த பேயாழ்வார் திருக்கண்டேன் உண்மையணி கண்டேன் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பெருமாளையும் சேவிக்கிறார். ஒண்ணுமே தெரியாம இருந்தா எப்படி சேவிக்க முடியும்? இருட்டுல யாருன்னு தெரியலையே, தெரிஞ்சாதான் சேவிக்க முடியும். அத மாதிரி உபாசனம் பண்ணணும்னாக்க பரமாத்மாவுடைய சுரூபம் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி சுரூபம் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் ஒரு அளவு என்ன எல்லையற்ற எம்பெருமானுடைய சுரூபத்தை இவ்வளவு அப்படின்னு நமக்கு காமிச்சு கொடுக்கறது, அதுக்குதான் இதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்மாத்தியர் என்கிற மகர்ஷியும் பாதிரிங்கிற மகர்ஷியும் இப்படி திருவள்ளப்படுறார். இப்போ வியாசர் திருவுள்ளத்தை பொதுவா சேவிச்சுட்டு இருக்கோம், இப்ப ஜெயமணி மகர்ஷியனுடைய திருவுள்ளத்தை சேவிச்சுட்டோம். சாட்சாத் பெயரோதன் ஜெயமணிகின்னு, அப்புறம் ஆஸ்மாத்தியர் திருவுள்ளம் என்ன அப்படின்னு சேவிச்சிட்டோம், பாதிரியினுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னு சேவிச்சிட்டோம். அஸ்தம் குருபரம்பரை ஆயிருவாங்க இன்னைக்கு இது போறோம்.